இது ஒரு கண்டினியூஸான ஸ்டோரி, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸை யாரும் பார்க்காம இருந்தா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும், தெளிவாகவும் புரியும். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கேரக்டர் நாடகத்துல சிர்சி வேஷம் போட்டுட்டு ஒரு தீர்ப்பாளே, அவளோட பேரு லேடி கிரெயின். இவ தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கேரக்டர். சரி வாங்க, இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். ஒரு கதை சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் சீன்ல பிரானையும் மீராவையும் காட்டுறாங்க. மீரா பிரான் எழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. அவ ரொம்ப டயர்டா இருக்கா, அவளால இழுக்கவே முடியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு எழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. பிரானோட கண்ணு இன்னும் வெள்ளையா தான் இருக்கு, அவனுக்கு நிறைய விஷுவல் தெரியுது. சீசன் 1ல இருந்து இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள், அதுக்கு முன்னாடி நடந்த கடந்த கால சம்பவங்கள் எல்லாமே அவன் கண்ணுக்கு வந்து போகுது. ஒரு சில ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவன் கண்ணுக்கு தெரியுது. மீராவால பிரான இழுக்க முடியாம ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறா. அவ பிரான பார்த்து தன்னால முடியலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. பிரான் தன்னோட நார்மல் நிலைமைக்கு வந்து மீராவை பார்த்து நாம எங்க இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். நிறைய ஒயிட் வாக்கர்ஸ் அங்கங்க வர ஆரம்பிக்கிறாங்க. மீரா பிரான கட்டி புடிச்சுக்கிட்டு சாரின்னு சொல்லி அழுகுறா. அந்த ஒயிட் வாக்கர்ஸ் எல்லாம் கிட்ட வந்துடுறாங்க. அப்ப ஒரு ஆள் குதிரையில வந்து அந்த ஒயிட் வாக்கர்ஸ் கூட சண்டை போடுறாரு. கையில நெருப்பு குண்ட வச்சு சுத்திக்கிட்டே எல்லா ஒயிட் வாக்கர்ஸையும் அடிக்கிறாரு. அந்த ஆளு மூஞ்சியை மூடி இருக்காரு, அவர் யாருன்னு தெரியல. அவர் மீரா கிட்ட இதுங்க எப்பயுமே டயர்ட் ஆகாது, வாங்க போகலாம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அந்த குதிரையில ஏத்திக்கிட்டு வேகமா அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அடுத்த சீன்ல சாமையும் கில்லியையும் காட்டுறாங்க. அவங்க ஹாரன்ஃபில்ல இருக்க தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு அனுமதி கொடுக்கிறாரு. ஏதோ பிளான் பண்றாரு நினைக்கிறேன். அடுத்த சீன் ஹாரன் ஹில்லுக்கு வருது. சாம், கில்லி அப்புறம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க டின்னர் சாப்பிட்டுகிட்டு இருக்காங்க. சாமோட அப்பா அவனை ரொம்ப திட்டுறாரு. உன்னை கேஸ்டல் பேக்குக்கு அனுப்பிச்சது நீ பெரிய வீரனா வருவேனு, ஆனா நீ இந்த புத்தகங்களை படிச்சுட்டு மெய்ஸ்டர் ஆக போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்க. சாம் ரொம்ப வீக்கானவன், மோசமானவன் சொல்லி தரக்குறைவா திட்டுறாரு. கடுப்பான கில்லி அவங்க கிட்ட பேசுறா. சாம் தென்சனத்தை சேர்ந்த ஒயிலிங்ஸ கொண்டு இருக்கான், ஒயிட் வாக்கர்ஸையே கொண்டு இருக்கான். இதை கேட்ட சாமோட பிரதர், ஒயிட் வாக்கர்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்ல, நாங்க கேஸ்டல் பிளாக் நோக்கி வந்துகிட்டு இருக்கப்ப அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். சாமோட அப்பா அதுக்கு என்னது கேஸ்டல் பிளாக் நோக்கி வந்துகிட்டு இருக்கப்ப வீட் வாக்கர்ஸ் தாக்குனாங்களா. அப்போ இவன் வாளுக்கு அந்த பக்கம் இருந்துதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான். நீ ஒரு ஒயிட்லிங் தானேன்னு அவர் கரெக்டா சொல்றாரு. சாமாலையும் கில்லியாலையும் எதுவுமே பேச முடியல. அவருக்கு சும்மாவே சாமையும் பிடிக்காது, ஒயிட்லிங்ஸையும் பிடிக்காது. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பயும் திட்டுறாரு. அதோ இருக்கே அந்த வாள், அது நம்
நான் அவளை இங்க வச்சுக்கிறேன், ஆனா என்னோட மருமக மாதிரி வச்சுக்க மாட்டேன், ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிறேன். உனக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தையும் என்னோட உண்மையான வாரிசா நான் அறிவிக்க மாட்டேன். அவன் ஒரு பாஸ்டர்டா தான் இங்க இருப்பான். உனக்கு இங்க நைட் வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல சாம் கில்லி கிட்ட சாரி சொல்றான், நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ சேஃபா இருன்னு சொல்லிட்டு சாம் அங்க இருந்து போறான். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடியும் திரும்ப வந்து நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க, நாம ஒண்ணு இங்க இருக்க வேணா, நீ என் கூடயே வான்னு சொல்லிடுறான். சாம் போகும்போது அவனோட வம்சத்தோட அடையாளமான அந்த வாளையும் எடுக்கிறான். இது இருக்கிறதுனால தானடா வம்சம்னு சொல்லிக்கிட்டு தர்றீங்க, நான் இதையும் தூக்கிட்டு போறேன்டான்னு சொல்லி அதையும் எடுத்துட்டு சாம் அங்க இருந்து போறான். அடுத்த சீன் பிராவோஸுக்கு வருது, அந்த நாரப்பையன் ஜெஃப்ரி செத்துருப்பானே அதை நாடகமா நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி சாகுற சீன் வருது, எல்லாரும் சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஆரியா மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. செர்சி கேரக்டர்ல இருக்க லேடி கிரேன் ஜெஃப்ரி செத்ததுனால அவனை எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ சொல்ற அதே டைலாக அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஆரியா மேடைக்கு பின்னாடி வந்துடுறா. லேடி கிரேன் குடிக்கிற சரக்குல விஷத்தை கலந்துட்டு ஆரியா அங்க இருந்து போறா. அவ வெளியே போறதுக்குள்ள லேடி கிரேன் அவளை பாத்துறா. நான் உன்னை அடிக்கடி இங்க பாக்குறேன்னு சொல்லி ஆரியா கிட்ட பேசுறா. நல்லா பழகுன மாதிரியே பேசுறா. என்னோட நடிப்பு எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி அவ ஆரியா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆரியா அதுக்கு உங்க நடிப்பு நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அதுல ஒரு சின்ன குறை, ஒரு ராணி தன்னோட வாரிசை யாரும் கொண்டுட்டாங்கன்னா அழுதுகிட்டு இருக்க மாட்டா, அழுகையை விட அவகிட்ட கோபம் தான் அதிகமா இருக்கும். ஆனா உங்களோட நடிப்புல அழுக மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்ல லேடி கிரீன் அதுக்கு நீ கரெக்டா தான் சொன்ன, உன்னோட பேர் என்னன்னு கேக்குறப்ப ஆரியா அதுக்கு மெர்சின்னு சொல்றா. ஆமா நீ யாரு இங்க என்ன பண்றன்னு கேக்க ஆரியா உடனே எங்க அப்பா என்ன தேடுவாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. லேடி கிரீன் விஷம் கலந்து அந்த சரக்கு எடுத்து குடிக்க போறா. அப்ப அங்க இருக்க எல்லாருமே மாறி மாறி பேசிக்கிட்டே அவளை குடிக்க விடாம பண்றாங்க. கடைசியில லேடி கிரீன் அதை குடிக்கலாம்னு போறா. அப்ப ஆரியா அதை தட்டி விட்டுறா. ஸ்டேஜ் ஓரத்துல இருந்து டைலாக் பேசிக்கிட்டு இருந்த பொண்ணை காமிச்சு, அதோ இருக்காளே அவன் இங்க சாகணும்னு நினைக்கிறா, பாத்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு ஆரியா அங்க இருந்து போயிடுறா. ஆரியாவுக்கு லேடி கிரீனை பார்க்கும் போது நல்லவ மாதிரி தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவளை காப்பாத்தி இருக்கா.
ஆனா இவ இப்படி பண்ணிட்டு போனதா ஷீலா பாத்துறா. அடுத்த சீன்ல ஆரியா தான் ஒளிச்சு வச்சிருக்க வாளை திரும்ப எடுக்கிறா. ஆரியாவுக்கு தான் தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்து ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அட்வான்ஸாவே எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறா. இன்னொரு பக்கம் ஷீலா ஜாக்கநகர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஜாக்கநகர் அவளுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு, வலிக்காம அவளை கொன்னுடுன்னு சொல்றாரு. அவளும் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இன்னொரு பக்கம் ஆரியா இருட்டான இடத்துல மெழுகுவத்திய வச்சு ஏதோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன் கிங்ஸ் லேண்டிங்க்கு வருது. மார்ஜூரியை நடக்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வர்றாங்க. ஐஸ்பேரோ அங்க இருக்க மக்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நிறைய ஆட்கள் கவசத்தோட அந்த இடத்துக்கு வர்றாங்க. மார்ஜூரியோட அப்பா அவங்க நாட்டு படைகள்ல ஒரு பகுதியை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஜேமியும் அந்த இடத்துல இருக்கிறான். மார்ஜூரியோட பாட்டியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஜேமி ஹைஸ்பேரோ கிட்ட மார்ஜூரியும் சார் லோரஸையும் எங்க கூட அனுப்பிருங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்க வழியில வரமாட்டோம்னு சொல்றாரு. ஆனா ஹைஸ்பேரோ இங்க எல்லாருமே சமந்தான், அரச குடும்பம் சாதாரண குடும்பம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல ஜேமி என்னடா இந்த ஆளு புரிஞ்சுக்க மாட்டேன்றான்னு குதிரையில மேலேயே ஏறி வந்துடுறான். ஜேமி ஹைஸ்பேரோ கிட்ட நாங்க மகாராஜா சார்பா பேசிக்கிட்டு இருக்கோம், இங்க இப்ப நடக்க போற தண்டனா நடக்கவே கூடாது, அதை மீறி நடந்துச்சுன்னா ஹைஸ்பேரோ சாகுறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றான். இதை கேட்ட ஹைஸ்பேரோ நாங்கெல்லாம் கடவுளோட சர்வன்ட், எங்களுக்கு சாகுறத பத்தி பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு இந்த தண்டனை நடக்க போறது கிடையாது, சொல்ல போனா மகாராணி மார்ஜோரிக்கு இந்த தண்டனையே கிடையாது, அதுக்கு பதிலா பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அதை சொல்றதுக்கு நான் முக்கியமான ஆளை கூப்பிடுறேன்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தா டாம் அண்ட் செப்டா பைலுக்குள்ள இருந்து வெளியே வர்றான். ஜேமி இவன் எதுக்கு இங்க வந்தான், என்ன பேசியிருப்பான்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்கான். மார்ஜூரியோட பாட்டி சிக்னல் கொடுக்கறாங்க, டைரியல் படைகள் எல்லாம் தாக்காம நார்மல் ஆகுறாங்க. அவன் அரசாங்கத்தையும் ஹைஸ்பரோட அமைப்பையும் ஒன்னா இணைக்கிறதா அறிவிக்கிறான். இது மூலமா ஏழு ராஜ்யங்களையும் ஃபேத் ஆஃப் த செவனை சேர்ந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றான் ஹைஸ்பரோ. இதுக்காக தான் பிளான் பண்ணிருக்கான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மார்ஜூரியோட பாட்டிக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஹைஸ்பேரோ டாமன் மார்ஜூரி எல்லாரையுமே வாழ்த்துறாங்க. அடுத்த சீன்ல ஜேமி தன்னோட கவசத்தை கலட்டி போட்டு கோவத்தை அரசவையில வெளிப்படுத்துறான். ஹைஸ்பேரோ நல்லாவே தெரியுது. அடுத்த சீன் ட்வின்ஸுக்கு வருது. வால்டர் ஃப்ரை அவரோட மான்களை திட்டிக்கிட்டு இருக்காரு. ரிவர் ரன் நம்மளோட இடம், அதை எப்படி பிளாக் பிஷுக்கு விட்டு கொடுத்தீங்க? ராப கொன்ன அன்னைக்கே பிளாக் பிஷையும் கொண்டு இருக்கணும், அவனை தப்பிக்க விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. ரிவர் ரன்னை திரும்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்ல அதுக்கு வால்டர் ஃப்ரையோட பசங்க நம்ம கிட்ட போதுமான ஆட்கள் கிடையாது, அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட சண்டைக்கு போனாலும் அவங்களால சமாளிக்க முடியும், அவங்க அந்த கோட்டைக்குள்ளேயே ஒரு வருஷத்துக்கு தங்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடு அங்க இருக்கு. ரிவர் ரன்னை திரும்ப பிடிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. வால்டர் ஃப்ரை எதுக்கு, அவனுக்கு வேண்டியப்பட்டவன் என்னோட மருமகன் லார்ட் எட்மேயர் கொண்டு சொல்ல ஜேமி அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு இறுதி விசாரணை இருக்கு, அந்த விசாரணை எப்ப நான் உன் கூட இருக்கணும்னு சொல்ல செர்சி அதுக்கு அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத, இறுதி விசாரணை எப்ப ட்ரெயில்வே காம்பாக்டரும் என் பக்கம் மவுண்டன் இருக்கான்னு சொல்றா. இப்ப ஜேமி ரிவர் ரனுக்கு போக போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த சீன் பிரான் கிட்ட வருது. மீரா அந்த ஆளு கிட்ட நீங்க யாரு, எதுக்காக எங்களை காப்பாத்தினீங்கன்னு கேட்க அதுக்கு அவரு என்ன 3A Driven தான் அனுப்புனாருன்னு சொல்ல மீரா 3A Driven செத்துட்டாருன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆளு அவரு திரும்ப உயிரோட வந்துட்டாருன்னு சொல்றான். பிரான் கொஞ்ச நேரத்துல கான்சியஸுக்கு வர்றான். அந்த ஆளு பிரானை பார்த்து, நான் கடைசியா உன்னை பார்த்தப்ப நீ ரொம்ப சின்ன பையனா இருந்த, பயம் இல்லாம கோட்டை சுவர்கள் மேல ஏறிக்கிட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்த, இப்ப நீ நல்லா வளர்ந்துட்டேன்னு சொல்றாரு. பிரான் யார் நீங்கன்னு கேட்க அந்த ஆளு துணி எடுத்துட்டு தன்னோட முகத்தை காட்டுறான், அது அங்கிள் பெஞ்சின். பிரான் அவரை பார்த்துட்டு ஜான் எனக்கு எழுதுன லெட்டர்ல நீங்க நார்த்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னான். அதுக்கு அங்கிள் பெஞ்சின், ஆமா நான் நார்த்துக்கு தான் போனேன், ஒயிட் வாக்கர்ஸ் தேடி ரொம்ப உள்ள வந்துட்டேன், அவங்களும் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு ஒயிட் வாக்கர் ICT-ஆல என்ன குத்தி கொன்னுட்டான், நான் செத்துட்டேன் ஆனா திரும்ப உயிரோட வந்தேன் சில்ட்ரன்ஸ் சனத்தோட உதவியால, அவங்க தான் என்ன காப்பாத்துனாங்கன்னு சொல்ல பிரான் எப்படின்னு கேட்க நைட் கிங்க எப்படி உருவாக்கி இருக்காங்களோ அதே மாதிரி தான் என்னையும் உருவாக்கி இருக்காங்க, நீ கூட நைட் கிங்க எப்படி உருவாக்குனாங்கன்னு பாத்திருப்பியே அப்படின்னு சொல்ல டிராகன் கிளாஸ் உங்க இதயத்துல வச்சிருக்காங்கன்னு பிரான் சொல்றான். அங்கிள் பெஞ்சின் பிரான் கிட்ட நீ ரெடி ஆகணும், நமக்கு நேரம் கம்மியா இருக்கு, நைட் கிங்
வந்துகிட்டு இருக்கான். அவன் உன்னை தேடி வரும்போது நீ ரெடியா இருக்கணும். நீ தான் இப்ப 3A driver சொல்றாரு பிரான். அதுக்கு என்னால எதையுமே சரியா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றான். அங்கிள் பெஞ்சின் அதுக்கு சீக்கிரம் கத்துக்கோ, நைட் கிங் வரும்போது நீ ரெடியா இருக்கணும்னு சொல்றாரு. நைட் கிங் எதுக்காக பிரானை தேடி வரப்போறான்னு தெரியல. அடுத்த சீன்ல டெனேரியஸ காட்டுறாங்க. டெனேரியஸ் டத்ராக்கி வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டு மெரின் நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா. டத்ராக்கி செகண்ட் சென்ஸ் அன்சலிடி வீரர்கள் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு 1000 கப்பலுக்கு மேல தேவைப்படும்னு டேரியோ சொல்றான். அவங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நல்லா காத்து அடிக்குது. டெனேரியஸ் அந்த இடத்த பார்த்து சந்தேகப்பட்டுட்டு நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. போன டெனேரியஸ ரொம்ப நேரம் ஆகியும் காணும். என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக டேரியோ 2 ஸ்டெப் முன்னாடி போறான். அப்ப ஒரு பெரிய சத்தம், எல்லாருமே பதறி போறாங்க. என்னடா சவுண்ட் இதுன்னு பார்த்தா ட்ரோகான் பறந்து வருது. ட்ரோகான் பறந்து வர்றப்ப அதோட நிழல் அங்க இருக்கிற டத்ராக்கி வீரர்கள் எல்லாரும் மேலையும் படுது. ட்ரோகான் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு. அது அவங்க முன்னாடி வந்து லேண்ட் ஆகுது. பார்த்தா டெனேரியஸ் அதுலதான் உட்காந்துகிட்டு இருக்கா. ஒவ்வொரு காலும் தான் கூட இருக்கிறதுக்கும் பாதுகாப்புக்கும் 3 Blood Riders செலக்ட் பண்ணுவாங்க. நான் உங்களை வழி நடத்துற காலும் கிடையாது, அதே சமயத்துல நான் 3 பேரையும் செலக்ட் பண்ண போறது கிடையாது, நான் உங்க எல்லாரையுமே எனக்காக செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே கத்துறாங்க. எனக்காக நீங்க கடல் கடந்து வருவீங்களா, அங்க கவசங்களை போட்டுக்கிட்டு இருக்க நம்மளோட எதிரிகளை கொல்லுவீங்களான்னு கேக்குறா. அங்க இருக்கிற எல்லாரும் இன்னும் வெறியோட கத்துறாங்க. கால் ரேகோ எனக்காக அந்த 7 ராஜ்யத்தையும் ஜெயிச்சு தருவேன்னு சத்தியம் பண்ணாரு, அதை நீங்க உண்மையாக்குவீங்களா, எனக்கு உண்மையா நீங்க இருப்பீங்களான்னு கேக்குறா. அங்க இருக்கிற எல்லாருமே இன்னும் பலமா கத்துறாங்க. டத்ராக்கி வீரர்கள் கோபத்திலையும் சந்தோஷத்திலையும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. டெனேரியஸ் சொன்னதை கேட்டு ட்ரோகானும் பயங்கரமா கத்துது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடுல கொஞ்சம் எடிட்டிங் ஆகிற விஷயம் எதுனா டாமன் ஹைஸ்பெரோ கூட சேர்ந்ததுதான். டாமனும் மார்ஜோரியும் ஹைஸ்பெரோட மத கூட்டத்து கூட சேர்றதாவே அறிவிச்சிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இனிமே டாமன் நாட்டாளுவானா இல்ல அந்த மத கூட்டம் நாட்டாளுமா? டாமன் தான் மகாராஜா, அவன் வைக்கிறது சட்டம் இருக்குமா இல்ல அந்த மத கூட்டம் வைக்கிறது சட்டம்னு இருக்குமா? டாமன் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனாலதான் ஜேமி ரொம்ப கோவப்பட்டிருப்பான். மகாராஜா தலைமை அரசன் இவங்க எல்லாருமே ஒரு மத கூட்டத்தோட கண்ட்ரோலுக்கு போகவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மத கூட்டம் தான் நாட்டை ஆளும். மகாராஜாவோட கண்ட்ரோல்ல தான் இந்த மத கூட்டம் இருக்கணும், அப்பதான் மகாராஜா நாட்டை ஆள முடியும். இல்லனா மந்திரவாதிகள் தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பாங்க. இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட்டை நம்பி மட்டும்தான் இந்த சேனல்.